சில சமயத்தில் சிறிய காயம் கூட பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும். அதே போல நமது நெற்றியில் பழைய காயங்களுக்கு பழி வாங்க இது போன்ற புதிய காயங்களை சுமக்க வேண்டியிருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கை ஜெயிப்பதற்காக நான் இந்த வழியை கூட அனுபவிக்க வேண்டாமா? மிகவும் அற்புதம் நிகார் பானோ. அபுல் மாலி அவர்களே, இவன் தானே அவன்? தங்கள் மைத்துனராக இருந்தும் தங்களுடைய கண்களை பறித்தவன் இவன் தானே அவன்? என் தம்பியாக இருந்து கொண்டும் என் உரிமைகளை பறித்தவன்? கோபத்தை விட்டு விடு ஜலால், இது நம் குடும்ப பிரச்சனை. நம் அனைவரும் ஒரே பரம்பரையை சார்ந்தவர்கள். எனக்கு என்னுடைய சகோதரி மீண்டும் கிடைத்து விட்டார் என்று நான் ஒரு கணம் எண்ணினேன். அது அவ்வளவு சுலபம் அல்ல ஜலால். நீ எப்பொழுது என்னுடைய அனைத்து உரிமைகளையும் பறித்து விட்டாயோ அன்றே நீ என் எதிரியாகிவிட்டாய் ஜலால். என் அம்மாவையும் சிறைச்சாலையில் அடைத்து விட்டாய். நீ எனது வாழ்க்கையை அழித்து விட்டாய். இவ்வளவு நடந்த பிறகும் எவ்வாறு நினைக்கின்றாய் நான் உன்னோடு உறவு பாராட்டுவேன் என்று? அனைத்தையும் மறந்து விடுவேனா? சில சமயங்களில் சில விஷயங்களை மறக்க இயலாது ஜலால். சில காயங்கள் என்றுமே ஆறாது ஜலால். உன்னுடன் போர் புரிந்து உன்னை கொல்ல வேண்டும் என்று என் இதயம் துடிக்கின்றது. அப்பொழுது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நிகாரகா. நான் உங்கள் உரிமையையும் பறிக்கவில்லை, உங்கள் தாயையும் அடைத்து வைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஜோதா பேகத்திற்கு மொட்டை கடிதாசி வரும்போதுதான் எனக்கு அதை பற்றி தெரிய வந்தது. நான் நிச்சயமாக உங்களை மோசம் செய்யவில்லை. என்னை நம்புங்கள் அக்கா. போதும், இனியும் போய்கோராதே. என்னுடைய அம்மா உன்னிடம் பட்ட வேதனையை நீயும் நிச்சயம் அனுபவிப்பாய் ஜலால். என் அம்மா கத்தி கூச்சலிட்டது போல நீயும் கத்தி கூச்சலிடுவாய். ஆனால் உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். நீ இனி இங்குதான் இருக்க வேண்டும். இந்த இருட்டறையில் தான் இருக்க வேண்டும். அதற்கு அவசியம் என்ன நிகார் பானோ? இன்றே இந்த எதிரியை உலகம் என்னும் சிறைச்சாலையில் இருந்து நீக்கி விடுகிறேன். வேண்டாம், இப்பொழுதல்ல. பேகம் மகா சூச்சுக்கிற்கு நான் அளித்த வாக்கை முதலில் நிறைவேற்ற வேண்டும். இவனுடைய மரணம் அவ்வளவு சுலபமாக இருக்கக்கூடாது. ஒரு முறை ஜலால் உன் கட்டுப்பாட்டிற்கு வரட்டும். அவனை நீ 30 மணி நேரத்திற்கு உயிருடன் வைத்திருக்க வேண்டும். அவனை துடி துடிக்க சித்திரவதை செய்ய வேண்டும். முதலில் நீ அவன் மணிமகுடத்தை அவன் சிரசில் இருந்து இறக்க வேண்டும். அதன் பிறகு மெல்ல அவனது உடம்பில் கீற வேண்டும். அவனது எலும்பை ஒவ்வொன்றாக நொறுக்க வேண்டும். அதன் பின் 30 மணி நேரம் முடிந்த பிறகு நீ அவனது சிரசை அவனது கழுத்திலிருந்து நீக்கி எனக்கு பரிசாக அனுப்பிவை. அவன் இறப்பதற்கு முன்பு குறைந்தபட்சம் 100 முறையாவது இறக்க வேண்டும். உன்னுடைய பாதங்களில் அவன் விழுந்து உயிர்ப்பிச்சை கேட்டு கதற வேண்டும். என்னுடைய தாய் எதற்காக என்னிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏன் எதற்கு என்று சேஞ்சவான உனக்கு தெரியாதா ஜலால்? ஆம், எவ்வாறு தெரியும்? மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்கும் உனக்கு அவர்கள் வேதனை எவ்வாறு புரியும்? வெற்றியின் கோஷங்களுக்கு நடுவில் உன் குடும்பத்தாரின் அழுக்குரல் உனக்கு எவ்வாறு கேட்டிருக்கும்? பேகம் மகா சூச்சக் மிகவும் சரியாக கூறினார். உன்னுடைய மரணம் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். நீ துடி துடிக்க வேண்டும். அபுல் மாலி அவர்களே, பேகம் மகா சூச்சக் கிட்ட கட்டளையை கேட்டீர்கள் அல்லவா? பிறகு ஏன் யோசிக்கிறீர்கள்? அவனை மண்டியிட வைத்து உயிர் பிச்சை கேட்க வையுங்கள். இந்த உலகத்தையே கையில் வைத்திருந்த சயின்ஷா ஒரு கொடூரமான சாவை சந்திக்க போகிறான்.
வணக்கம் மகாராணி அவர்களே. தொடர்ந்து அவர்களே உள்ளே வாருங்கள். தொடர்மல் அவர்களே, ஏன் கவலையோடு உள்ளீர்கள்? என்ன விஷயம்? ஒரு பிரச்சனையும் இல்லையே தொடர்மல் அவர்களே. ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? என்ன வயிற்று கூறுங்கள். ஷெகன்ஷாவிற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எவ்வாறு உங்களிடம் கூறுவதென்று எனக்கு புரியவில்லை. எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், ஷெகன்ஷா எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டார். அவர்கள் எனக்கு ஒன்றுமில்லை சலீமா பேகம். இந்த செய்தி உண்மைதானா தொடர்மல் அவர்களே? அதை நான் எனது கண்களால் காணவில்லை, ஆனால் தகவல் இதுதான். ஷெகன்ஷா அவர்களை எதிரிகள் கைது செய்து விட்டார்கள். தொடர்மல் அவர்களே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று தெரிகிறதா? தங்களுக்கு ஷெகன்ஷாவை பற்றி சரியாக தெரியாது. அவரை யாராலும் கைது செய்ய முடியாது. பேகம் ருக்கையா சரியாக கூறுகிறார் தோடர்மல் அவர்களே. நம் ஷெகன்ஷாவிற்கு முன்பு யாராலும் நிற்க முடியாது. நான் கேட்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஷெகன்ஷாவை எவ்வாறு கைது செய்ய முடியும்? அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. இளவரசி நிகாரும் அபுமாலியும் சேர்ந்து கொண்டு சூழ்ச்சியால் கைது செய்தார்கள். ஷெகன்ஷாவின் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவன் அங்கிருந்து உயிர் தப்பி வந்து என்னிடம் இச்செய்தியை கூறினான். இவ்வாறுதான் எனக்கு தெரிய வந்தது. அவன் என்ன கூறினார்? அவன் மிகுந்த காயத்துடன் இறப்பதற்கு முன்பு கூறியது, இப்போது நாங்கள் உங்கள் அனைவரையும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இப்பொழுதே உடனே நீங்கள் அனைவரும் புறப்படுவதற்கு தயாராக இருங்கள். நான் அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்தாக வேண்டும். இல்லை, நான் ஜலால் இல்லாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன். ஆனால் மகாராணி அவர்களே. தோடர்மல் அவர்களே, உங்கள் பாட்சா எதிரியினுடைய கைகளில் சிக்கிவிட்டார். ஆனால் போரானது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஜலால் என்ற சிங்கத்தை பெற்றெடுத்தவள் நான். ஒரு கோழியை போல் இங்கிருந்து நான் ஓடமாட்டேன். தாங்கள் செல்லுங்கள். சென்று உங்கள் ஷெகன்ஷாவை தேடுங்கள். அவரை பற்றிய செய்தி கிடைக்காமல் தாங்கள் இங்கு நிச்சயம் வரக்கூடாது. ஆனால் இது முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணியின் கட்டளையாகும். சென்று என் மகனை தேடுங்கள். ஷெகன்ஷாவை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய முதல் கடமையாகும். நாங்களும் பின்பற்றுவது ஷெகன்ஷாவின் கட்டளையை தான். அந்த புறத்து பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இல்லை. ஜலால் இல்லாத இந்த அந்த புறம் அந்த புறமே இல்லை. இது ஒரு சூனியமான சுடுகாடாகும். ஷெகன்ஷாவை பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் பொழுது எங்களை பற்றி என்ன கவலை? தோடர்மல் அவர்களே, தங்கள் ஷெகன்ஷா இப்பொழுது எதிரிகளிடம் இருக்கிறார், ஆபத்தில் இருக்கிறார். ஹட்கா அவர்கள், ஷாபுதீன் அவர்கள் மற்றும் ஆதம் கான் அனைத்து அதிகாரிகளும் சென்று ஷெகன்ஷாவை தேட ஏற்பாடு செய்யுங்கள். அவரை எப்படியாவது மீட்டு வாருங்கள். இது என்னுடைய கட்டளையாகும். இருப்பினும் மகாராணி, ஷெகன்ஷாவின் கட்டளையை நீங்கள் செயல்படுத்துவதை விட அவர் உயிரை காப்பதே சிறந்ததாகும். 30 மணி நேர கொடுமைதானே. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிய பிறகு என்னுடைய கரங்களாலேயே உன்னை கொன்று விடுவேன். அதன் பிறகு உன்னுடைய அனைத்தும் என்னுடையதாகிவிடும். உன்னுடைய அந்த புறம், உன்னுடைய பேகங்கள். நீ என்று உண்மையான வீரனை போல் நடந்து கொண்டதில்லை அபுமாலி. நீ ஒரு கோழையான தொடை நடுங்கியாவாய். எந்த பேகங்களை பற்றி பேசுகிறாயோ அவர்கள் வீரனின் மனைவி ஆவார்கள். ஒரு முறை நீ அங்கு சென்று பார். பிறகு உன் நிலைமை என்னவாகும் என்பதை உன்னால் யூகித்து கூட பார்க்க முடியாது. உன்னுடைய பேகங்கள் மெலிந்த கரங்களில் எவ்வளவு வலு உள்ளதென்று பார்க்க விரும்புகிறேன். அந்த கரங்களை பற்றி இழுத்துச் சென்று பசாரில் நிறுத்தி வைத்து விற்கவில்லை என்றால் என்னுடைய பெயர் அபுமாலி அல்ல. இப்போதே நீ என்னை கொன்று விடுவதுதான் உனக்கு நல்லது அபுமாலி. ஏனென்றால் நான் பிழைத்து விட்டால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக கொன்று குவிப்பேன். இன்று வரை ஷெகன்ஷா நம்மை பாதுகாத்து வந்தார். இப்பொழுது அவர் ஆபத்தில் சிக்கியிருக்கும் இந்த வேளையில் நமது பாதுகாப்பை கருதி இவ்வாறு செல்வது முறையல்ல.
தங்களுக்கு கேட்கவில்லையா தோடர்மல் அவர்களே? ஷெகன்ஷா இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம் என்று கூறிவிட்டோம் அல்லவா? தாங்கள் சென்று ஷெகன்ஷாவை தேடுங்கள். நீங்கள் அனைவரும் உடனடியாக சென்று ஷெகன்ஷாவை எப்படியாவது விடுவித்து வாருங்கள். இது முகல் தலைமையின் கட்டளையாகும். சித்த மகாராணி அவர்களே, தாங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் மகாராணி. நமது ஷெகன்ஷாவிற்கு எதுவும் ஆகாது. ஜலாலை எதிர்ப்பது அவர்கள் அழிவை அவர்களை தேடிக்கொள்வதற்கு சமம். ஷெகன்ஷாவின் உயிரை குடிக்கும் வாளை இதுவரை இந்த உலகத்தில் செய்யவில்லை. ஷெகன்ஷாவை அடைத்து வைக்க வலிமை நிறைந்த சிறைச்சாலை இன்னும் உருவாக்கப்படவில்லை. நம் ஜலாலுக்கு எதுவும் நேராது. முழங்காலடி ஜலால், எங்களிடம் நீ மன்னிப்பு கேள். உயிர் பிச்சை கேட்டு மன்றாடு. அது நடக்காது. உன்னை பணிய வைப்பேன் ஜலால். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாக்கி விடு அபு மாலி. இருப்பேனே தவிர நான் பணிந்து போக மாட்டேன். உன்னை பலமாக தாக்குவேன் என்று எவ்வாறு நினைத்தாய்? நான் செய்யப்போவதை அறிவாயா? உன்னுடைய அன்பான பலஹீனமான பேகங்கள் இருக்கிறார்களே, அந்த அந்தப்புறத்திற்கு இப்போது நான் நேராக செல்லப் போகிறேன். அவர்களின் முட்காடை நீக்கப் போகிறேன். உன்னை தவிர வேறு எவரும் அவர்களை இதுவரை பார்த்ததும் இல்லை. ஆனால் இனி பலர் தொடுவார்கள். இதுவரை எனது சேனைகள் போர் புரிந்து களைத்து போயிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும். அதிலும் பல நூறு பேகங்கள் பல இரவுகளை உன்னுடன் கழித்திருக்கவே மாட்டார்கள். உங்களில் 50 வீரர்கள் என்னுடன் வருகிறீர்கள். மற்றவர்கள் இங்கேயே தங்கியிருந்து அந்த புறத்தை பாதுகாக்க வேண்டும். தோடர்மல் அவர்களே, தோடர்மல் அவர்களே, நாங்கள் உங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறோம். தோடர்மல் அவர்களே, தங்களுடைய கடமை என்னவென்று தங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். ஜலாலை பற்றி எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. அதனால் அனைத்து சேனைகளையும் உங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் ஷெகன்ஷா கிடைத்துவிட்டால் எங்கள் பாதுகாப்பிற்கு எந்த பங்கமும் இல்லை. நான் தங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன் ஜோதா பேகம். ஆனால் இது போன்று அந்த புறத்தை பாதுகாப்பு இல்லாமல் விட்டு செல்ல இயலாது. தொடர்மல் அவர்களே, நாங்கள் பெண்கள் தான். ஆனால் தேவை ஏற்பட்டால் வாளை ஓங்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம். உயிரை துறக்கவும் தயங்க மாட்டோம். இந்த நேரத்தில் அவசியமானது ஷெகன்ஷாவுடைய பாதுகாப்பு தான். ஆகையால் அவரை அழைத்து வந்தாலே போதும். ஆம், நீங்கள் அனைவரும் அங்கு சென்ற பிறகு நிலைமையை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியாவிட்டால் பிறகு அனைவரையும் அழைத்து செல்லுங்கள். ஆம் தொடர்மல் அவர்களே, வீரர்களின் தேவை இங்கு இருப்பதை விட அங்கே அதிகமாக உள்ளது. இவர்களை உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். சரி, இங்கிருந்து பெரும்பாலான வீரர்களை நான் அழைத்துச் செல்கிறேன். இருந்தாலும் பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் இங்கேயே இருப்பார்கள். நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன், ஷெகன்ஷாவை உயிருடன் அழைத்து வராத வரை நான் தங்கள் முன்பு வர மாட்டேன். ஏன்?
என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ள அபுமாலி. ஆனால் நான் உனக்கு எப்போதுமே அடிபணிய மாட்டேன். எவ்வளவு திமிர், எவ்வளவு ஆவேசம். நீ சொன்னதை போன்றே செய்கின்றேன். நான் ஒரு கட்டுக்கதையை கூறப்போகிறேன். அதாவது அதில் நீ எவ்வாறு என் கால்களை பிடித்து மன்றாடினாய் என்று பேகங்களுக்கு கூறுகிறேன். எவ்வாறு முகலாயர்களின் புகழ்பெற்ற ஷெகன்ஷா மன்றாடி தனது உயிரையும் அந்த புறத்தையும் இழந்தான் என்று கூறுவேன். ஒருவேளை ஷெகன்ஷாவை கைது செய்தது உண்மை என்றால் பிறகு என்னவாகும் என்று அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் நம்மை தேடிக்கொண்டு இங்கு வந்து விடுவார்கள். கைது செய்த பேகங்களை என்ன செய்வார்கள் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். எதிரிகளின் படையினர் நம்மை தேடிக்கொண்டு இங்கு வந்து விட்டார்கள் என்றால் நாம் அனைவரும் இந்த விஷயத்தை பருகியாக வேண்டும். நான் விஷத்தை குடிக்க மாட்டேன். ஜோதா பேகம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஷெஹன்ஷாவிற்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அதன் பிறகு இந்த விஷம் நமக்கு தேவை. வாங்கிக் கொள்ளுங்கள். தங்களுக்கு புரியவில்லை. போரின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். அந்த விளைவுகளை படை வீரர்களை விட பெண்களே அதிகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஷெஹன்ஷாவிற்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஷெஹன்ஷாவிற்கு ஒன்றும் ஆகவில்லை. நம் அனைவரையும் காப்பாற்றவர் நிச்சயம் வருவார். அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. இருக்கைய பேகம், தாங்கள் அதிர்ச்சியில் உள்ளீர்கள் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. ஷெஹன்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார். அதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் இல்லை ருக்கையா பேகம், நான் நிதானமாகத்தான் உள்ளேன். ஷெஹன்ஷா பாதுகாப்பாக உள்ளார். அவர் நிச்சயம் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. தங்களால் எவ்வாறு இவ்வளவு நம்பிக்கையாக கூற இயலுகிறது? ஏனென்றால் நான் இன்னமும் உயிரோடு இருப்பதால் தான் அவ்வாறு கூறுகிறேன். என் இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் கூறுகிறேன், ஷெஹன்ஷாவிற்கு ஒன்றும் ஆகவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். எதற்காக சிரிக்கிறேன் தெரியுமா? எதற்காக என்றால், உன் முகத்தை இவ்வளவு கோரமாக மாற்றியது நான் தான் என்பதால். ஆம் ருக்கையா பேகம், என்னால் மூச்சுவிட முடிகிறது. என் இதயம் துடிக்கின்றது. அதை வைத்துதான் கூறுகிறேன், ஷெஹன்ஷா அவர்கள் நலமாக இருக்கிறார். அவர் நிச்சயம் திரும்பி வருவார். இல்லை ஜோதா பேகம், தாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தோல்வியுற்ற ஷெஹன்ஷாவின் அந்த புறத்தை என்ன செய்வார்கள் என்று தங்களுக்கு தெரியாது. தங்களுக்கு நிச்சயம் புரியாது. யுத்தத்தில் நாம் தோற்கவும் இல்லை, ஷெஹன்ஷா இறக்கவும் இல்லை. நாம் அனைவரும் ஷெஹன்ஷா உடைய அந்த புறத்தினர்கள். ஆகையால் நம்பிக்கையோடு இருங்கள். ஷெஹன்ஷா வருவார். அவர் வந்தே ஆக வேண்டும். இந்த இயற்கை ஷெஹன்ஷாவிற்கு எதுவும் நேரவிடாது. ஏனென்றால் நம் அனைவரின் அன்பும் பிரஜைகளின் பிரார்த்தனையும் அவரோடு இருக்கிறது. ஷெஹன்ஷாவிற்கு ஏதாவது நடந்திருந்தால் இந்த வானமே அழுதிருக்கும். சரித்திரத்தை மாற்ற வந்தவன் சரித்திரமாகி விட்டானே என்று அழுதிருக்கும். இயற்கை பேரழிவை சந்தித்திருக்கும். பணிந்து விடு ஜலால், இல்லை என்றால் நீ உன் உயிரை இழப்பாய். என்னை கொன்றுவிடு அபுமாலி, அதுதான் நல்லது. என்னை நீ பிழைக்க வைத்து பெரிய தவறு செய்து விடாதே. பிறகு உன் மூச்சு நின்று போய்விடும். மாட்டிக்கொண்டாலும் உனது திமிர் அடங்கவில்லை. பார்த்து கொண்டே இரு, உன் அந்த புறம் என்ன ஆகிறது என்று.
ருக்கையா பேகம் என்னை அவமானப்படுத்தி விட்டாள். ஜோதா பேகம் பெனசிரின் ரகசியத்தை கண்டுபிடித்து என் கனவை மண்ணோடு மண்ணாக்கினாள். இல்லை, நான் அவர்களை கொல்லப் போவதில்லை. மாறாக அவர்கள் தினம் தினம் இறக்கும்படி செய்து விடுகிறேன். அவர்களை துன்புறுத்துவேன், வேதனைக்குள்ளாக்குவேன். அவர்கள் வாழ்வை சின்ன பின்னமாக்கி விடுகிறேன். அப்போதுதான் எனக்கும் நிம்மதி கிட்டும், உனக்கும் பாடம் கிட்டும். தயாராகுங்கள், ஜலாலின் அந்த புறத்தை சூறையாட புறப்படுங்கள்.